உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. எங்க ஊர்ல எல்லா சமுதாயமும் ஒண்ணு சேர்ந்து கோயிலுக்கு போறோம். இப்ப வரைக்கும் வண்டி கட்டி போறது வந்து நாங்கள் 40 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ என் மையன் வந்துக்கிட்டு இருக்கேன், என் பேரன் வந்துக்கிட்டு இருக்கேன். இது பரம்பரையாக நடந்துக்கிட்டே இருக்கும். அழகர் கோவிலில் இருந்து ஓலை வந்தடுச்சு. பிள்ளையார் கூடத்தில் அசம்பலாகும் 18 கிராமம், 7 தலைமுறைகளின் குலதெய்வ வழிபாடு, மலைக்க வைக்கும் மாட்டு வண்டி பயணம். கோவிலுக்கு போகிறக்காண்டியே இந்த கோவிலுக்கு மட்டும்தான் இந்த வண்டி மாடு எல்லாமே நாங்கள் பயன்படுத்துகிறோம். கோட்டையூர் வேளங்குடி மக்களின் குலதெய்வ வழிபாட்டின் பழமையும் வலிமையும் பக்தியும் பசுமை மாறாமல் காண்போரை கண்குளிர வைக்கும் அற்புத நிகழ்வாக நடந்து வருகிறது. சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் வேளங்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள 18 கிராம மக்கள், தங்களது உறவின் முறையார்கள், பங்காளிகள் என பலரும் ஒன்றாக சேர்ந்து சாதிகள் கடந்து 7 தலைமுறையாக மாட்டு வண்டியில் பயணித்து அழகர் கோவிலில் உள்ள தங்களது குலதெய்வத்தை கண்டு மனமுருக வணங்கும் பண்பாடு இன்றளவும் நடைமுறையில் இருந்து வருகிறது. எங்கள் ஊரில் வந்து இது 7வது தலைமுறை நாங்கள் அழகருக்கு போகிறது. அன்றைக்கி எங்கள் மூதாதையர் என்ன மாட்டு வண்டியில் எப்படி போனாலோ அதே முறைப்படி நாங்கள் இப்போயும் அதே மாட்டு வண்டியில் தான் போகிறோம் கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கு போகிறக்காண்டியே இந்த கோயிலுக்கு மட்டும்தான் இந்த வண்டி மாடு எல்லாமே நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதுக்காக இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலையில் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதை நம்ம எந்த காலத்தையும் தவிர விட்டக்கூடாது. நம்மளோட பாரம்பரியம் இதை இன்றைக்கி விட மாட்டோம். மூதாதையர் சொல்லியிருக்கா இன்றைக்கி போனாலும் மாட்டு வண்டியில் தான் நீங்கள் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் மாடு வண்டியை வந்து இப்போ வரைக்கும் கோயிலுக்கு போகிறக்கா இன்னும் வச்சு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து அளவுகள் எப்போ காப்பு கட்டாவளோ அந்த ஆடி திருவிழா தேருக்கு எங்களுக்கு ஊருக்கு வந்து ஓலை வரும். அந்த ஓலையை வச்சு நாங்கள் எங்கள் ஊர்லாம் பேசி எத்தனாந்தேதி கிளம்புறது எத்தனை மணி கிளம்புறது எல்லா நல்ல நேரத்தை பார்த்து வீட்டில் சாமி கும்பிட்டு கிளம்புவோம். கோட்டையூர் வேளங்குடி பிள்ளையார் கூடத்தில் ஒன்று திரளும் ஊர் மக்கள் கூட்டமாக கிளம்புகிறார்கள். மொத்தம் 30க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் தயாராக இருந்தன. அனைவரும் குளித்து முடித்து தெய்வீக உணர்வுடன் தயாராக இருந்தனர். இந்த தெய்வீக நிகழ்வை புறக்கணிப்பது என்பது அப்பகுதி மக்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. இந்த குலதெய்வ வழிபாட்டில் பங்கேற்பதற்காக சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்து 4 நாட்கள் விடுமுறைக்கு ஊர் திரும்புகிறார்கள். இப்படி வேறு எந்த நல்ல காரியத்திற்கு வேண்டுமானாலும் ஆப்சென்ட் ஆகலாம். ஆனால் இந்த ஆன்மீக கொண்டாட்டத்திற்கு கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்பது ஊருக்குள் போடப்பட்டிருக்கும் ரகசிய கட்டளை. நான் ஒரு 40 வருஷமாக அழகர்களுக்கு போய்கிட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா போனாங்க, இப்போ எங்கள் அப்பா போனாங்க, இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். கோயிலில் காப்பு கட்டின உடனே விருந்தம் இருந்துருவோம். விருந்தம் இருந்தவொடனே மாட்டு வண்டியில் வேலை பார்க்குறது, அச்சு தட்டுறது, பட்டா போடுறது, மேலே கூரைகள் எதுவும் டேமேஜ் இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டுருவோம். இது வந்து நாங்கள் 40 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ என் மையன் வந்துக்கிட்டு இருக்கேன், என் பேரன் வந்துக்கிட்டு இருக்கேன். இது பரம்பரையாக நடந்துக்கிட்டே இருக்கும். மெயினாக இப்போ இந்த திருவிழா வந்து கலந்துக்கிட்டக்காக சிங்கப்பூர்லேருந்து 15 பேர் வந்திருக்காங்க. வெறும் 4 நாள் லீவுக்கு 4 நாள் லீவு போட்டு வேலையை விட்டுட்டு தான் வர்றாங்க. இப்போ வீட்டில் ஒரு விசேஷம்னா கூட வரமாட்டாங்க. ஆனால் இந்த ஆடி திருவிழாவுக்கு தேருக்கு அலுவல் போகிறதுக்கு எங்கள் ஊரில் வந்து பசங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பசங்க வந்து இன்றைக்கு நைட்டு ஒரு 3 பசங்க போயிட்டு ஊருக்கு போகிறாங்க. இன்னைக்கு முடிச்சுட்டு இங்கு இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் வீடுகள், கார், வேன் உள்ளிட்ட வாகனங்கள் இருக்கின்றன. மாட்டு வண்டியையும் வண்டி மாடுகளையும் பராமரிக்க ஆகும் பெரிய செலவுகளுக்கு காரிலேயே சொகுசாக சென்று வந்துவிடலாம். ஆனாலும் மூத்த குடிகள் சொன்ன வார்த்தைகளுக்கும் அவர்களது வாழ்க்கைக்கும் இவர்கள் கொடுக்கும் மதிப்பாக இன்றும் மாட்டு வண்டி பயணத்தையே தொடர்கின்றனர். தீவனம் வைக்கிறது, அப்போவிலேருந்தே பருத்திக்கொண்ட தீவனம் வச்சு மாட்டை வரப்பாக வச்சுருப்போம். இங்கேருந்து போயிட்டு திரும்புகிற அளவுக்கு அங்கே போனவொன்னா மாட்டுகளை அவுத்து மறுபடியும் குளியாட்டி அங்கங்கே குளியாட்டி தீவனம் வச்சு பருத்திக்கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் வச்சு
ரெடி பண்ணி கொண்டுகிட்டு போவோம். இந்த கோயிலுக்கு போகிறக்காண்டியே இந்த கோயிலுக்கு மட்டும்தான் இந்த வண்டி மாடு எல்லாமே நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதுக்கு ஆகிற இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலையில் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதை நம்ம எந்த காலத்தையும் தவிர விட்டக்கூடாது. நம்ம நம்மளோட பாரம்பரியம் இதை இன்றைக்கி விட மாட்டோம். உதாரணம் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி போனாலும் மாட்டு வண்டியில் தான் நீங்கள் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் மாடு வண்டியை வந்து இப்போ வரைக்கும் கோயிலுக்கு போகிறக்கா இன்னும் வச்சு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான். அதேமாதிரி மாடும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கவனித்து அதுக்கு நல்ல சாப்பாடெலாம் நல்ல வலுவான சாப்பாடெலாம் கொடுத்து மாடு கோயிலுக்கு கொண்டு போவோம். கம்பல்சரியாக மாட்டு வண்டியில் அங்கே வரணும். இப்போ எல்லா வீட்லேயுமே காரு வேன் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் முடியிருக்கிறவங்க வந்து மாட்டு வண்டியிலாம் போகணுங்கிறது ஐதீகம். இப்போ வரைக்கும் நாங்கள் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி கூட்டமாக கிளம்பும் போது இவர்களுக்குள் எந்தவித சாதிய வேறுபாடுகளும் இருப்பதில்லை. பொதுவாக இங்கு சாதி பார்த்து யாரும் பழகுவதில்லை என்கின்றனர் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள். இந்த விழாவில் பங்கேற்பதன் மூலம் உலகின் எந்த மூலையில் இருப்பவரும் இங்கு வந்து விடுவர். அதன் மூலம் மிகப்பெரிய அன்பு சந்திப்பு நிகழ தெய்வீக பாலமாக திகழ்கிறது அழகர் கோவில். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் தான் கோயிலுக்கு போகிறான் அப்படிலாம் கிடையாது. எங்கள் ஊரில் எல்லா சமுதாயமும் ஒன்று சேர்ந்தான் கோயிலுக்கு போகிறோம். இப்போ வரைக்கும் வண்டி கட்டி போகிறது எல்லாருமே ஒன்றா போய் ஒன்றா தங்கி ஒரே இடத்துல இருந்து ஒன்றா கிடா வெட்டி எல்லாம் விருந்து அங்கே விருந்து எல்லாமே பண்ணி முடித்து ஒன்றா தான் ஊருக்கு வரோம் இப்போ வரைக்கும். அது அந்த காலத்துலேருந்தே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் இப்போ அதை அப்படி ஃபாலோ பண்ணி தான் வரோம். யாரையும் வந்து இதுதான் போனால் எங்கள் ஊரில் கிடையாது. எல்லா சமுதாயமும் எங்கள் ஊரில் வந்து வண்டி கட்டுறது கோயிலுக்கு இப்போ வரைக்கும் எல்லாருமே வர்றோம். இன்றைக்கி இந்த வருஷம் கூட பகல் எண்ணி வந்திருக்கு, எல்லாருமே வந்திருக்கான், நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்திருக்கான். இதனால் எங்களுக்கு வந்து ஒற்றுமை எங்கள்கிட்ட எப்போவுமே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வர்றதுனால எங்கள் ஊரில் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவுலாம் எதுவும் கிடையாது. எங்கள்கிட்ட ஒற்றுமை அதிகம் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும். அந்த வண்டாமுடியும் இங்கே நல்லா வச்சுருக்காரு. அதனால் எங்கள் ஊர் இப்போ நல்லா செழிப்பாக நல்லா இருக்குது. இது என்ன எத்தனை தினமானாலும் தொடரும். அழகர் கோவில் வரும் பக்தர்கள் இந்த கோவிலின் காவல் தெய்வமான 18 கருப்பன் சுவாமிக்கு காணிக்கைகள் செலுத்தி வருகின்றனர். முதல் நாள் பயணம் மேற்கொண்ட இவர்கள் வேளங்குடியிலிருந்து குன்றக்குடி வழியாக திருப்பத்தூர் வந்தடைகின்றனர். இரண்டாவது நாள் திருப்பத்தூர் அருகே உள்ள SS கோட்டையில் இரவு தங்கி மறுநாள் புறப்பட்டு மேலூர் வழியாக அழகர் கோவில் சென்றடைகின்றனர். அங்கு தீர்த்தமாடுதலில் பங்கு பெறுகின்றனர். பழமுதிர் சோலையில் முருகனை கும்பிட்டு 18 படியானை கும்பிடுகின்றனர். அத்துடன் அழகரை கும்பிட்டு விட்டு வண்டிக்கு திரும்புகின்றனர். இதனையடுத்து மூன்றாவது நாள் தங்களது நேர்த்தி கடனான கிடாவிட்டு நிகழ்த்தி அனைவருக்கும் விருந்து நடக்கிறது. இதற்கு அடுத்த நாள் நடைபெறும் தேரூட்டத்தில் பங்கு கொண்டு அதே மாட்டு வண்டியில் ஊருக்கு திரும்புகின்றனர். இதுபோல குழந்தை பிறப்பு முதல் திருமணம் வரை எந்த நல்ல காரியம் என்றாலும் மாட்டு வண்டி பயணத்தில்தான் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுகின்றனர். ராக்காயத்தில் போய் தீர்த்தாடி தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு வருவோம். தீர்த்தத்தை வந்து அங்கே பழமச்சோரில் முருகனை கும்பிட்டு அப்புறம் கீழே வந்து அழகரை கும்பிட்டு 12 மணி கும்பிட்டு அப்புறம் எல்லாம் வண்டிக்கு வருவோம். வந்து அன்றைக்கி வந்து ஃபுல்லாக அப்புறம் அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துடுவோம். மறுநாள் கிடா வெட்டுறது, கிடா வெட்டின மேலே தீர்த்தம் கொண்டாடுற தீர்த்தத்தை தண்ணியில் கலந்து அதை தான் கிடாய்க்கு புளி கொடுத்து கிடா வெட்டுவோம். வெட்டி அன்றைக்கி ஊர்லேருந்து நம்ம சொந்தக்கார பிறந்த பிள்ளை எல்லாருமே கோயிலுக்கு வருவாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒன்றா கிடா வெட்டி மதியானம் எல்லாம் விழுந்து வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுநாள் காலையில் தேரோட்டம் தேர் வடம் பிடிச்சதுக்கப்புறம் தேரை சாமி கும்பிட்டு அங்கேருந்து தேர் கோட்டை வாசலை கடந்த உடனே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம் ஊருக்கு. எங்கள் வீட்டில் குழந்த பிறந்துச்சு அப்படின்னாலே நாங்கள் அழகு கோயிலுக்கு மாட்டு வண்டியில் தான் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அந்த முடி இறக்குவோம். கம்பல்சரியாக மாட்டு வண்டியில் அங்கே வரணும். இப்போ எல்லா வீட்லேயுமே காரு வேன் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் எங்கள் முடி இறக்குறவங்க வந்து மாட்டு வண்டியிலாம் போகணுங்கிறது ஐதீகம். இப்போ வரைக்கும் நாங்கள் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ குழந்தை சின்ன குழந்தை ஒரு வருஷம் குழந்தையாக இருந்தாலும் வண்டியில் தான் வருங்க, வண்டியில் தான் கூட்டி போவோம், வண்டியிலே வரும். எந்த குறையும் யாருக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. இன்னும் எல்லாருமே மேன்மேல் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் எந்த அலர போய் பார்க்கறதுல எந்த குறைபாடுமே கிடையாது எங்கள் ஊரில். இது குறித்து அந்த கிராமத்தினர் கூறுகையில் குலதெய்வ வழிபாட்டுக்கான பயணம் ஆண்டுதோறும் ஆடி மாதம் நடைபெறும். ஆடி மாதம் திருவிழா தொடங்கியவுடன் அழகர் கோவிலில் இருந்து எங்களுக்கு திருவோலை அனுப்பப்படும். அதைத் தொடர்ந்து இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளுவோம். 7 எங்கள் உறவினர்களுடன் இப்பயணம் மேற்கொள்வதை ஒரு சந்தோஷமான நிகழ்வாக கருதுகிறோம்.
முதல் குழந்தைக்கு இங்குதான் முடி இறக்குவோம். வெளிநாட்டில் வேலை செய்தாலும் ஆண்டுதோறும் இந்த பயணத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது கட்டுப்பாடு. இதற்காக தனியாக மாட்டு வண்டிகள் தயார்படுத்தி வைத்துள்ளோம். தனியாக நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த வண்டியை புனிதமாக கருதுகிறோம். இந்த நிகழ்வின் போது எந்த ஒரு சுக துக்கங்களுக்காகவும் எங்களின் பயணத்தை கைவிடுவதில்லை. இந்த மாட்டு வண்டி பயணத்தை இனிவரும் சந்ததியினரும் தொடர வேண்டும் என்கின்றனர். உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கிய வேலுமாள் நெக்ஸஸ் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை. உங்கள் நக்கீரன் இதழில்.